எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியின் 20 அதிகாரத்தின் 17 வசனத்திலிருந்து 28 வசனங்கள் வரை எடுக்கப்படுகின்றது. அந்நாளில் ஜீசு ஜெருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எல்லா ஜெருசலேமிற்கு செல்கின்றோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவளிடம் கேட்டார். அவ, நீர் ஆட்சி உரிமை பெறும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ என் செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவர்களின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சி நேயர்களோடு மீண்டும் காலை வேளையில் இறை வார்த்தைகளை பரிமாறுவதிலே மகிழ்வடைகின்றேன். இன்றைய நற்செய்தி எங்களுக்கு 3 முக்கிய விடயங்களை பற்றி கூறுகின்றது. 1, நாங்கள் எங்களை வெறுமையாக்கி கொள்வதும், நல்லதொரு கத்தோலிக்க கிறிஸ்த வாழ்விற்கு எங்களை பணிவுள்ளவர்களாக்குவதும், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு பயன் பெறுகின்ற நிலை நல்ல கைமாறு பெறுவதாகும். அவை இந்த பின்னணியிலே இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே சிறப்பாக தவக்காலம் என்பது எங்களை வெறுமையாக்குகின்ற, நாங்கள் இறைவன் முன்னிலையிலே மனிதர்கள் முன்னிலையே ஒன்றுமே இல்லாதவர்கள். நாங்கள் வெறும் தூசிக்கு சமம். நாங்கள் சாம்பலுக்கு சமமானவர்கள். நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடியவற்றை விட அழியாத ஆன்மாவை எமதாக்கி கொண்டு அதையே வாழ்வின் ஆதாயமாக்கி கொள்ளவும் எங்களுக்கு இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. எதற்காக நாங்கள்
இவ்வாறு எங்களை வெறுமைப்படுத்த வேண்டும், நாங்கள் எங்களுடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்து அதற்கேற்புடைய ஒரு தாழ்ச்சியின் பணிவின் வாழ்வை எங்களதாக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகின்றோம் என்று சொன்னால், எங்கள் ஒவ்வொருவருடைய சொந்த இரட்சணியத்திற்காகவும் மீட்பிற்காகவுமே ஆகும். எமக்கு முன்னுதாரணமாக இயேசு தம்மையே வெறுமையாக்கி, நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவின் பொழுது கடவுள் மனிதனாகுகின்றார், வார்த்தை மாமிசமாகுகின்றார், இறை மனிதனாக எங்களுக்குள் வாசம் செய்கின்றார் என்று கடவுளுடைய மேன்மைத்துவத்தை இயேசுவின் பால் நாங்கள் அலங்கரிப்பு செய்து இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இயேசுவும் இந்த உலகத்திலே வரலாற்றுக்குட்பட்ட ஒருவராக வாழ்ந்த பொழுது அவர் வல்லமை மிக்கவராக, ஆற்றல் மிக்கவராக, குறிப்பாக தம்முடைய பணி வாழ்விலே, தம்முடைய பொது வாழ்விலே ஈடுபட்ட தம்முடைய இவ்வுலக வாழ்வின் இறுதி 3 வருடங்களிலே தம்மை அதிகாரத்தோடு இறைவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஒருவராக, வல்லமை மிக்கவராக தம்மை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருந்தார். அதே இயேசு இன்று தம்முடைய சீடர்களிடத்திலே சொல்லுகின்றார், நான் புற இனத்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றேன், தலைமை குருக்கள் என்னை துன்புறுத்தி என் மீது வசைபாடி அவர்கள் என்னை பரிகசிப்பு செய்து நகைப்புக்குள்ளாக்கி என்னை மரணத்திற்கு கையளிப்பார்கள் என்று இயேசு மன ஆதங்கப்படுகின்றார். இதன் பொருட்டு நாங்களும் தம்மையே முன்னுதாரணமாக கொண்டு நாங்களும் எங்களை வெறிமைப்படுத்துகின்ற ஒரு தாழ்ச்சியின் பணிவின் வாழ்வுக்குள்ளே எங்களை நாங்கள் நிறைவாக உருவகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இதை வெளிப்படையாக தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகின்றார். கடவுளாக இருந்த ஒருவர் தான் கடவுளாக இருந்தும் மனிதர்களிடத்திலே தம்மை ஒப்புவித்து நிற்கின்றார். மனித தன்மையிலே தம்முடைய பாடுகள், மரணம், இவை தனக்கு தன் மீது ஏற்படுத்தக்கூடிய நோவுகளையும் துன்ப துயரங்களையும் அறிந்து தெரிந்திருந்த இயேசு அவற்றை நல்ல மனதோடு மனுக்குலம் முழுவதுக்குமான ஒரு இரட்சணியத்திற்காக, மீட்பிற்காக, மனித விடுதலைக்காக, பாவ இருளில் இருந்து எங்களை வெளிச்சத்தின் மக்களாக்குவதற்காக இயேசு அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனாலும் தான் கடவுள் என்பதை ஆணித்தரமாக எங்களுக்கு தெரியப்படுத்த இயேசு சொல்லுவார், நான் 3வது நாளில் உயிர்த்தெழுவேன், நான் எந்த அளவிற்கு என்னை வெறுமையாக்கி என்னுடைய இல்லாமைக்குள் நான் செல்லுகின்றேனோ அந்த அளவிற்கு அதிகம் அதிகமாக நான் கடவுளுக்குரிய ஒரு உயர்வான நிலையை 3வது நாள் என்னுடைய உயிர்த்தெழுதலின் ஊடாக வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசுவினுடைய போதனையாக இருந்தது. இதை சபதேயுவினுடைய மனைவி நம்பினார், ஏற்றுக்கொண்டார். இயேசு ஒரு பெரியவர், இவர் என்றோ ஒரு நாள் வல்லமை மிக்கவராக இருக்கப் போகின்றார், இவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தோடு தன்னை பரிணமிக்க செய்யப் போகின்றார் என்பதை ஏற்று விசுவசித்து நம்பிய சபதேயுவின் மனைவி தம்முடைய 2 புதல்வர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றார்கள். அவை அந்த தன்னுடைய புதல்வர்களை அழைத்து கொண்டு இயேசுவிடம் வந்து ஒரு வேண்டுகோள் விடுப்பா, நீர் ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னுடைய ஒரு மகன் உமது வலதுபுறத்திலும் ஒரு மகன் இடதுபுறத்திலும் இருக்க நீர் எனக்கு அருள் தர வேண்டும் என்று கேட்பார். இயேசு சொல்லுவார், அந்த நிலையை நான் அடைய நான் துன்பகலத்தை துன்ப கிண்ணத்திலே பருக இருக்கின்றேன், அனுபவிக்க இருக்கின்றேன், சுவைக்க இருக்கின்றேன், அதை நீங்களும் அந்த கிண்ணத்தில் பருகுவீர்களா என்று கேட்டபொழுது அந்த புதல்வர்களும் சேர்ந்து சொல்வார்கள், ஆம் என்று சொல்வார்கள். ஆயினும் இயேசு தந்தையை மகிமைப்படுத்துகின்ற, தான் இவ்வளவுதான் வல்லமையோடு இருந்தாலும் தந்தையினுடைய மேன்மைத்துவத்தை எடுத்து சொல்லுவார். அந்த வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமருகின்ற அந்த தகுதி என்னிடத்தில் இல்லை, அது இறை தந்தையிடத்திலே இருக்கின்றது. இதை கண்ணுற்ற மற்ற இயேசுவினுடைய 10 சீடர்களும்
இந்த இரண்டு குறிக்கப்பட்ட சகோதரர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவர்கள் மீது கோபம் கொள்ளுவார்கள். ஆனால் ஜீசு அதை அவதானித்து அவர்களை தனிமையாக அழைத்து அவர்களுக்கு சொல்லுவார், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. எப்படி? காழ்ப்புணர்வு கொள்பவர்களாக, கோபம் கொள்பவர்களாக, பதவி மோகம் கொள்பவர்களாக, கதிரைகளிலே அமருபவர்களாக, பதவிகளிலும் பட்டங்களிலும் அமருபவர்களாக, இறைவனுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்று மோட்ச ராஜ்யத்திலும் பதவிகளை தேடுபவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதனால் இயேசு சொல்லுவார், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. ஆம் என்பார்ந்தவர்களே, நாங்களும் தாழ்ச்சி பணிவு எங்களை ஒரு எளிமையான வாழ்வுக்குட்படுத்துவதனால் இன்றைய நாளை இந்த தவக்காலத்தை கடவுளுக்கு ஏற்புடைய எங்களிடையே பாகுபாடுகள் வேற்றுமைகள் இல்லாத ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒற்றுமையின் வாழ்வாக வளர மிளிர ஆசைக்கின்றோம், வாழ்த்தி நிற்கின்றோம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.